ओमिक्रॉन பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா நிலவரம் தொடர்பாக மக்களவையில் இன்றைய தினம் விவாதம் நடைபெற இருக்கிறது. சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சூக் மாண்டவியா கொரோனா நிலவரம் குறித்து விளக்கம் அளிக்கிறார். இது தொடர்பான விவாதம் நடத்துவதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் பல முக்கிய பிரச்சனைகளை இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள வெள்ளம் பாதிப்பு அது தொடர்ந்து எழுந்துள்ள இந்த நிவாரணம் வழங்க வேண்டியது உள்பட பல பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும். ஏற்கனவே 4,626 கோடி ரூபாய் இழப்பீடு தமிழகத்திற்கு இந்த வெள்ள பாதிப்புக்காக வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை உடனே வழங்குவதற்கு ஏதுவாக வகும் அது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் திமுக மாநிலங்களவை மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். இதே போன்று மக்களவையிலும் இந்த விவகாரத்தை எழுப்ப வேண்டும் என்று மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவாவும் ஏற்கனவே நேற்றைய தினமே நோட்டீஸ் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் இந்த கோரிக்கையை வந்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தளவு மற்றொரு முக்கியமான கோரிக்கை விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹஜ் பயணத்திற்கு சென்னையிலிருந்து விமானங்கள் இயக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பாக கேள்வி ஒன்றை இன்று மக்களவையில் டி ஆர் பாலு எழுப்ப இருக்கிறார். இப்படி பல முக்கிய பிரச்சனைகள் இன்று மக்களவையிலும் மாநிலங்களவிலும் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் மாநிலங்களவையை பொறுத்தளவில் இந்த 12 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் விவகாரம் தொடர்ந்து நீடிக்கிறது. அவர்களை அந்த சஸ்பெண்டை திரும்ப பெற வேண்டும் என்று இன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உறுப்பினர்களும் இன்றும் இரண்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட இருக்கிறார்கள். கிரிஜா, நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.